எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நாங்கள் தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்வீட் வகை தான் செய்து என்ன குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன். அதை வீடியோஸாக எடுத்து போட்டு உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் செய்து சந்தோஷமாக இந்த தீபாவளி நல்ல நாளையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நார்மலாக சந்தோஷம்ன்றது ஒவ்வொரு பண்டிகைகள்லையும் தான் இருக்குது, அதை நாங்கள் ஒரு டைமுமே மறந்துடக்கூடாது. இந்த நாளும் வேலை என்று இருந்தாலும் இடியலில் வர்ற இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் எங்கள் மனதளவிலேயே ஒரு சந்தோஷத்தை தருது. அதால் இப்போ கொரோனா வைரஸ் டைமால் எல்லாருமே லாக்டவுனில் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் வீட்டில் ஃபேமிலியோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உடுப்பு அழுவுன்ற நிலைமையும் இல்லை, எல்லா கடைகளும் பூட்டு. ஆனால் அப்படி இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக எப்படி வாழலாம்ன்றத கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக தான் இது எங்களுக்கு இப்போ இந்த வருஷ பண்டிகைகள் ஒவ்வொன்றும் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதால் இன்னொரு ஸ்வீட் செய்து உங்களுக்கு காட்டுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி செய்யலாம்ட்டு வாங்க பார்ப்போம். இப்போ செய்முறைக்கு போவோம். செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்றதை உங்களுக்கு முதல் செய்கிறேன். நான் செய்து காட்ட போகிறது குலாப்ஜாம் தான். நல்லொரு டேஸ்டாக இருக்கும். குலாப்ஜாம்லேயே நிறைய நிறைய விதமாக செய்கிறாங்க. செய்கிற முறை நான் செய்கிற முறையில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இனிமேல் வேறு ஆக்கற்ற முறைக்கு நீங்கள் போக மாட்டீங்களா. ஏன்னா அந்தளவு ஒரு ருசியான மெதடிலான்னு சொல்கிறேன். ஏன்னா ஏன்னா 18 வயசு 19 வயசு இருக்கேக்க எங்கள் தங்கச்சியிட்ட ஃப்ரெண்ட் வீட்டை போன இடத்த தான் இந்த குலாப்ஜாம் அவங்க செய்து தந்தது சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு அவ சொன்ன அளவுகளை வச்சு செய்தேன். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எந்த இதுகளையும் வச்சு வச்சு தான் இப்போ நான் செய்யுவேன். நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு, நம்ம செய்வோம். ஓகே, என்னென்ன தேவைன்றதை முதல்ல பார்ப்போம். இப்போ முதலாவதா எங்களுக்கு தேவையானது ரவை. சில பேர் மாவில் செய்வேணும், நான் ரவையும் போடுறேன். நான் கொஞ்சம் கூட இதாக இருக்கு, நல்லா இருக்கும். 1/2 கப் ரவை. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் இப்போ இந்த கப்பை எடுக்கிறேன். இதிலே 1/2 கப் ரவை. அதுக்கு பிறகு கோதம்பமா பச்சமா, அதுக்கு 1/2 கப் கோதம்பமா, அதெல்லாம் பால்மா தூள் நிடவோ அங்கரோ அப்படி பால்மா 2 கப் தேவை. நான் இப்போ 1 கப் எடுத்துருக்கிறேன் பால். அதுக்கு பிறகு பால், பால் நார்மலாக பசுப்பால் காய்ச்சிட்டு அரை வச்சு வச்சுருக்கிறேன். இது அளவுன்றதை தாண்டி அது குழைக்கிற டைம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். நெய் வேணும், மற்றது ஏலக்காய் பவுடர் வேணும், சுகர். சுகர் காய்ச்சிட்டு இது செய்கிறதுக்காக தான். அதெல்லாம் செய்முறையில் சொல்கிறேன். இப்போவே சொல்லிட்டேன்டா, நீங்கள் வீடியோ ஃபுல் பார்க்க ஓடி இருக்கீங்க. செய்முறையிலேயே ஃபுல்லாக எப்படி எப்படின்றதை நான் சொல்லி சொல்லி செய்கிறேன். ஓகே, வாங்க அப்படிங்க. கொஞ்சம் நானே கேமரா போட்டு நானே செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட்டிங் செய்து போட்டு நான் வீடியோ யூடியூப்பில் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது கட்டிங்கெல்லாம் பிளேயாக இருக்கும். திரும்பி ஒரு காலிக்கு போட்டு எல்லாம் செய்கிறேன். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். கட்டத்துக்கு போகணுமெண்டா வீட்டுக்கு இருந்து கொண்டே சில விஷயங்களை சாதிக்கலாம்ன்றதுக்கு சமூக வலைத்தளம் இருக்குது. சமூக வலைத்தளத்தை எப்படி பாவிக்கிறோம்ன்றது எங்களை கையில் இருக்குது, எங்களோட மைண்டில் இருக்குது. அதை பயன்படுத்தி அப்படியே போகணுமெண்டா சக்ஸஸ் தான், வெற்றி தான். அப்போ போடணும். பிக்பாஸில் என்ன பேர், வெனிதாக்கா பற்ற வைச்ச மாதிரி தான் முதல்ல பற்ற வைப்போம். அதுக்காக தீபாவளி நாளில் குடும்பங்களை பற்ற வைக்கக்கூடாது, நாங்கள் அடுப்பை மட்டுமே பற்ற வைப்போம். ஓகே, இப்போ சட்டி சூடாகி 2 கரண்டி நெய் வர்றேன். இப்போ நெய் சூடாகிட்டுது. இந்த நெய் சூடாகினதுக்குள்ள நாங்கள் ரவையை போட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சம் 5 நிமிஷம் வரதான் காணும். ஆக கணக்க வறுக்கிறது நெய்யில் நல்லா வறுபட்டு வந்துட்டுது. இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி கிணக்கையில் கொஞ்சமாக அப்படியே கிண்டி கொண்டு இருக்கே அந்த ரவை கொஞ்சம் இழுக்கும் தண்ணி தன்மையை. அப்போ தான் அந்த ரவை பூத்த மாதிரி வேறு எங்களுக்கு ரஃப்பான தன்மை உண்டு, குலாப்ஜாமில் கிடைக்காது. அந்த நல்ல ஒரு சாஃப்டாக வரும். அப்போ அந்த தேவையான பாலை விட வேணும். இந்த மாதிரி பால் எடுத்து விட்டு அடுப்பை இந்த டைம் சரியாக குறைச்சி வைக்க விடணும். ஏன்னெண்டா ஸ்வீட் எண்டபடியாக எரிஞ்ச பணங்கள் வந்ததுண்டா டேஸ்டே இருக்காது. அதை கவனிச்சிங்கன்னா சரி. சில பேர் தனி கோதம்பை மாவிலையும் செய்வினா, சில பேர் தனி ரவையிலையும் செய்வினா. ஆனால் நான் டென்டை மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை வந்து கொடுத்துருவேன். அதையும் போடுவோம். கோதம்பமா கொஞ்சமாக போட்டிங்களாண்டாவும் சரி, உங்கள்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி 2 மாவு இதை இதை எடுத்துட்டு இதை ரக்குறோம். ஆனால் இதுக்குள்ள நாங்கள் இப்போ நல்லா ஆற விட வேணும். மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டைம் கொஞ்சம் பால் விட்டு விட்டே குழைங்கோ.
லைட் ஒரு கொஞ்சம் மாதிரி பதமா குழைச்சு எடுத்துட்டேன். நார்மலா ஒரு இடியப்பத்தை குழைச்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி பொம் பண்ற மாதிரி இது அப்படி பார்த்தா அப்படி விளங்க இந்த மாதிரி. இதை இனி உருட்டி எடுக்கணும். இப்போ நான் இதில் அந்த முதல் கொஞ்சம் பால் விட்டேனா திருப்பி நிரோமாவே கொஞ்சம் அந்த கரைஞ்சு கொடுக்கும் நான் குழைச்சு கொண்டு போகிறேன். அதோட ஒரு சொட்டு திருப்பியும் பால் விட்டினான். இப்போ இந்த மாதிரி உருட்டி உருட்டி வட்டமாக எடுக்க போகிறேன். அதில் இப்படி எடுத்து உங்களோட சைஸுக்கு ஆக பெரிய வட்டமாக சுத்தாமல் இந்த அளவுக்கு இப்படி இப்படி ஒரு லட்டு இந்த சைஸுக்கு அந்த நிடோமா நல்ல அந்த பால்மா பேக்கெட் சரியான ஒரு வாசமும் நல்ல ஒரு இதுக்கும் வரும். மற்ற நெய் சேர்த்துருக்குறோம். குழைக்கேக்க கூட உங்களுக்கு சாதமாக ஊற்றுற மாதிரி இருந்தால் நிடோ நெய்யில் கொஞ்சம் போட்டுட்டு குழைச்சிங்கன்னா சரி, அப்படி இல்லைன்னா மாஜரீனோ இதாவது ஒரு கொஞ்சமாக வடிவா வடிவாக உருட்டணும். அந்த வெடிப்புகள் இல்லாத மாதிரி. ஏன்னா நாங்கள் பொறிச்செடுக்கையும் ஒரு லைட்டான மாதிரி தான் பொறிக்க போகிறோம். ரவை போட விருப்பம் இல்லாதாக்கள் சாதுவாக ரெண்டு கரண்டி கோதமமாக போட்டும் செய்யலாம். கோதமமாக பிடிக்காதாக்கள் ரவை போட்டும் செய்யலாம். எவ்வளோ தூரம் பால்மா கூட்டுவீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் தான். அடுத்ததாக நாங்கள் அதுக்கு இப்போ சுவர் பானி காய்ச்சிட்டு தான் இப்போ குலாஜாம் நோமலாக பானிக்கெல்லாம் பொறிச்சிட்டு பானிக்க போடணும். அதுக்காக ஃபுல்லாக சொல்லிட்டேன் வீடியோவை விட்டுட்டு போகிறேல ஃபுல்லாக முடிய மட்டுமே பார்க்கணும். ஓகே, அப்புறம் இடையில ஓடுறேல சுஜி ஃபினிஷிங் சொல்லிட்டு வந்துட்டு சில பேர் கேட்டு போட ஓடிடுவேன் நான் மேலவேல் தங்களுக்கு மேலவேல் இருக்குண்டு. ஓகே, இந்த மாதிரி வடிவாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒன்று சரியான சுகமான ஒன்று தருங்க. நான் வெளுத்துட்டு கொண்டு நின்று செய்யக்கூடிய மாதிரி கிடக்கு. குயிக்கப்பவும் குயிக்காக செய்துடலாம். சரியான சுகம், நல்ல டேஸ்ட். டேஸ்ட்டுக்காக டேஸ்ட்டுமாக இருக்குது, சுகமாக இருக்குது. அன்றைக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு இந்த மாதிரி உருட்டியாச்சு. சின்ன சின்ன உருண்டியெல்லாம் இந்த மாதிரி உருட்டிட்டோம். இது இருக்கட்டும். அதுக்கிடையில் இதுக்கு தேவையான சீனிப்பானியை காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் சீனிப்பானி ஆறின அப்புறம் தான் நாங்கள் பொறிச்சது போடணும். அப்போ அது இருக்கட்டும். இப்போ சீனிப்பானி காய்ச்சுவோம். நம்மளாம் இந்த கப்பால் ஒரு முக்கால் கப் சீனி பானிக்கு செய்ய போகிறேன். காய்ச்சதுக்கு கொஞ்சம் உப்பும் போட போகிறேன். ஏன்னா சாதுவாக ஒரு உப்பு தன்மையும் இருந்தால் தான் ஒரு டேஸ்ட். இப்போ மினிப்புக்கும் சாதுவாக ஒரு உப்பு இருக்கும். ஏலக்காய் பவுடர் ஒரு கொஞ்சம் போடுறேன். அந்த சுகருக்குள்ள ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வாசத்துக்காக போட்டிருக்கேன். அந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு அளவான இதுவே இதை நீங்கள் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி இப்படி பார்க்க தெரியும் சாதுவாக ஒப்புற மாதிரி இருக்கும். அந்த பதம் அளவாக இருக்கும். இந்த ஆறுனா அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அப்போ இந்த அளவு பதம் ஓகே. செய்ய முதல் செய்யக்கே சில பேர் பேக்கிங் பவுடர் போடுவீங்கன்னா ஆனால் நான் போடையில. ஏன்னா பேக்கிங் பவுடர் அந்த அளவுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு பொம்மி வரவும் தேவையில்லை. அது அந்த பாலின்ற இதுக்கும் ரவையின்ற இதுக்கும் அந்த கொஞ்சமாக உள்ளுக்கு நல்ல பூவாக தான் இருக்கும். பொங்கின மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை அப்போ சோடா போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் போடாமல் தான் செய்யணும். அப்போ அந்த முறையெல்லாம் உங்களுக்கு செய்ய காட்டுறேன். ஓகே, ஆன சூட்டில் இருந்தால் தான் நம்ம எல்லாமே பொருணமாக வர மாதிரி எடுக்கலாம். டக்குண்டு எரிஞ்ச மாதிரி வந்துடும். அதை சரியான அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்தளவு டைமில் நான் இப்போ ரக்க போகிறேன். அந்த இதை விட ஆக எரிஞ்சுதண்டா அந்த இதாக போயிடும். இந்தளவில் ரக்கி அப்படியே சீனி பண்ணிக்க போகிறேன். வெடிக்கவும் இல்லை. நல்ல ஒரு சூப்பராக வந்திருக்கு. செய்து முடிஞ்சது குலாப்ஜாம். நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த குழந்தை அளவுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்வீட் செய்தா குலாப்ஜாம் செய்து முடிஞ்சது. இவங்களுக்கு தான் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு இவங்க தான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க. கொஞ்சம் இதோட விட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு அந்த சாப்பிடுங்க. நான் தேடி விடுறதா நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்காட்டு சொல்லுங்களேன். நல்லா இருக்கு. சரி, வாங்க மாதிரி உங்களோட ஃபேமிலியோடையும் செய்து சாப்பிடுங்க. நல்லொரு டேஸ்ட், நல்லொரு நல்லொரு ருசியாக இருக்கும். உங்கள் குடும்பத்தோட இந்த மாதிரி இது ஏதோ இருக்கிறத வச்சு இப்போ இந்த டைம் அந்த சாப்பாடு தான் ஸ்வீட் செய்யணும் இது செய்யணும் வேண்டிய இல்லை. இருக்கிறது என்ன அதாவது வச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும். நேரம் அங்கே வீடியோவை இருந்து பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பாய்.